படம் சூப்பரா இருக்கு, ஏத்த படம் ப்ரோ, செம்ம படம், எல்லாரும் பாக்கணும் கண்டிப்பா. வந்து நாங்க காலேஜ் கட்டேஜ் வந்து பாக்குறோம், சூப்பர் படம் இது. பிரிச்சிட்டாரு, பிரிச்சிட்டாரு சித்தார்த் சார் வந்து. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஒரு எமோஷனலான பர்சன் வந்தீங்கன்னா அழுவீங்க, கண்டிப்பா அழுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஐ திங்க் இந்த ஜெனரேஷன் பசங்க பார்க்கணும், துணிச்சல் வேணும் உண்மையிலே. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம், தற்காலத்துக்கு ரொம்ப அவசியமான படம். சென்சிட்டிவ் மேட்டரை இவ்வளோ பாலிஷ்டாக அழகாக சொல்கிறதுங்கிறது பெரிய விஷயம். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன சித்தப்பா, பெரியப்பா, மாமா, தம்பி, அண்ணன் எல்லாருமே பார்க்கணும். குழந்தைங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குற படமா மட்டும் இருக்க ஒரு படமா இருக்கு. படம் ஆக்சுவலா ரொம்ப நல்ல படம். இட் இஸ் லைக் நாட் அ கமர்ஷியல் மூவி, இது ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவி. ஆக்சுவலி இது வந்து படம் நினைச்சுதான் சார் உள்ள போனேன், மாட்டீங்கன்னா இது படம் கிடையாது சார் இது. ஏன்னா அவங்க ஒரு ஃப்ரேம்ல கூட அந்த படத்துல வேலை செஞ்ச யாருமே இது ஒரு சினிமாவா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு செகண்ட் நமக்கு அந்த படத்தை விட்டு வெளில வந்திருப்போம், நம்ம அந்த கதையை விட்டு வெளியில வந்திருப்போம். ஒருத்தர் கூட அவங்களுடைய வேலையில் வந்து அவங்களுடைய தனித்துவம் தெரியணும்னு சொல்லி யாருமே வேலை செய்யலை சார். அந்த கண்டென்ட்டுக்கு மட்டுமே தான் சார் உயிர் கொடுத்துருக்காங்க. லேடிஸை வந்து தேவையில்லாமல் டச் பண்ணுறது, தேவையில்லாமல் பண்ணுறது. சின்ன பசங்களாம் இப்போ நியூஸில் வர்றதான் ப்ரோ, படத்துலேயே போட்டுருக்காங்க சூப்பராக. லேடி சின்ன குழந்தைங்களாம் கடத்தின்னு போயிட்டு ரேப் பண்ணுறது, கற்பழிக்கிறது, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணுறது, அதை தான் சொல்லி வச்சுருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாத்தையும் சூப்பராக எல்லாத்துமே நல்லா இருக்கு. நடக்கிறது தானே காட்டியிருக்காங்க, நிறைய மீடியாஸில் பார்க்குறோம் இல்லையா, அதுதான் கட்டிருக்காங்க. ஸ்கூல் பசங்க பர்டிகுலர் கேர்ள்ஸ் பார்க்கணும். குழந்தை யதார்த்தமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபிலிம் வந்து அருண்குமார்க்கு, டைரக்டர் அருண்குமார். எதெல்லாம் பேசப்படல, ஒரு சில டாபிக்ஸ் வந்து பேசுறதே கிடையாது. அந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே கன்வே பண்ணிருக்காங்க. சொல்றது இந்த தப்புன்னு அசிங்கமா இருக்கும், எப்படி சொல்றது தெரியாம இருக்கும், அது கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க ப்ரோ. நல்ல ஒரு டீச்சிங், அது நீங்க பார்த்தாலும் தெரியும். அது ஏன்னா அந்த குழந்தைங்க அவ்வளவு யதார்த்தமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நியூ ஃபேஸ் தான் நினைக்கிறேன். அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு வந்து பெரிய தூணாக இருந்தது அந்த குழந்தைங்க தான். ஸோ ரொம்ப அருமையான படம், பார்க்க வேண்டிய படம். ஆக்டிங் சூப்பர், அந்த குழந்தைகள் ஆகட்டும், அத்தனை பேருமே, அதில் இருக்கிற காஸ்ட் எல்லாமே, எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சாங்க. இட் ஷுட் ரீச் ஆல் த பீப்புள், அதுதான் என்னோட இது. இப்படி எஜுகேட் பண்ணணும் சில்ட்ரனை, லேடிஸ் மெயினாக லேடிஸ், லேடிஸ்க்கு மட்டும் சொல்லக்கூடாது, குழந்தைகள் ஆம்பளை பசங்களுக்கும் சொல்லித்தரணும், பொண்ணு பசங்களுக்கு எல்லாருக்குமே எது வந்து சேஃப் அப்படிங்கிறது, சேஃபஸ்ட் வே ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத எப்படி டீச் பண்ணணுங்கிறத அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப பாலிஷ்டாக அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது, எல்லாருமே அவங்க தான் நடிச்சிருக்காங்க. அந்த ஆக்டிங்னால தான் அது அவ்வளோ ரீச்சாக இருக்கும். வேற ஒன்று சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட, தங்கச்சி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக விமனோட வந்து பார்க்குற பசங்களாக தான் பார்த்தே ஆகணும். ஸோ மஸ்ட் வாட்ச் ஃபார் எவ்ரி ஒன். முக்கியமாக அந்த சில்ட்ரன்ஸ்க்கு என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அது எந்த விதத்தில் கன்வே பண்ணுன்றதையும் பார்த்து கன்வே பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் சென்சிட்டிவ் இன் எனி இது, அதை எப்படி ப்ராப்பராக கன்வே பண்ணணுன்னு இருக்கு. அந்த ஃபிலிம் லாங்குவேஜில் அதை பர்ஃபெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பார்க்கணும். முக்கியமாக பெண் குழந்தைங்களை வளர்க்குறவங்க வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே குழந்தைங்களோட வந்து பார்க்கணும். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல படமாக இருக்கும். குழந்தைங்க வந்து நடித்த மாதிரியே தெரியல, செம்மையாக பண்ணியிருக்காங்க. வேலை வந்து டைரக்டர் சூப்பராக வாங்கியிருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு சின்ன பெண் குழந்தைய எப்படி நம்ம பத்திரமாக வளர்க்கலாம், அப்புறமேட்டு இந்த ஃபோன்லாம் கொடுத்து அந்த குழந்தைங்களை வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணனால்தான் அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது பின்னாடின்னு பார்க்க தெரியல. ஸோ நல்ல மெசேஜ் இந்த படத்தில் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து குடும்பத்தோட பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சித்தார்த் சாரும் அந்த ரெண்டு குழந்தைங்களும் அருமையாக நடிச்சிருக்காங்க, நேச்சுரலாக இருக்கு. இந்த படத்தில் எந்த ஒரு மசாலா எதுவுமே இல்லை, இட்ஸ் வெரி பியூர்லி நேச்சுரல் மூவி. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறதை தாண்டி ஒரு இமோஷனை டெலிவர் பண்ணியிருக்காங்க. என்ன இமோஷன் அப்படின்னா, அதாவது எந்த ஆம்பளையும் வந்து அவன் ஆம்பளைங்கிற இடத்துல இருந்து தான் எல்லா சூழ்நிலையும் பார்க்குறான். அந்தந்த ஒரு விக்டீமோட இடத்துல நின்று அவன் பார்க்க மாட்டான். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணோட இடத்துல இருந்தோம், நம்மளோட குழந்தையோட இடத்துல இருந்தோம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது பார்க்கணுங்கிறத படத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பார்க்குற எல்லா லேடிஸுமே நம்ம வீட்டு மனுஷங்களாக பார்க்கணுங்கிற ஒரு ஒரு இமோஷனை அப்படியே மனசுக்குள்ளே விதைச்சிருக்கார் சார், சொல்லலை விதைச்சிருக்காரு. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு சினிமேட்டிக் என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கலாம், ஸ்கோப் இருந்திருக்கு. ஆனால் எதுவுமே பண்ணாமல் அவர் அந்த கதையோட நியாயத்தை கரெக்டாக கிளைமேக்ஸில் எடுத்து வச்சது வந்து இந்த படத்தை அப்படியே வேற லெவலில் தூக்கிட்டு பண்ணிட்டு. வி பிளஸ்ட் டு சீ திஸ் ஃபிலிம், தேங்க்யூ சார். இந்த இடத்துல சீரியஸாக நடித்தாங்கிறத நம்ம சொல்லவே கூடாது சார், ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த சினிமாவாக வந்து அந்த மீட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதில் அவ்வளோ அற்புதமாக கடைசியாக டைரக்டரோட பேர் போடும்போது ஒரு பெரிய பாரம் உங்கள் மனசில் அடிக்கும் சார். ஆனால் ஸ்க்ரீனில் ஒன்றுமே இருக்காது சார், சிம்பிளாக இருக்கும். ஆனால் உங்கள் மனசில் ஒரு பெரிய பாரம் அடிக்கும். நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டு தான் சார் அந்த படத்தை விட்டு வெளில வருவீங்க. அது இந்த படத்தில் இருக்குது சார். த மோஸ்ட் நீடட் லெசன் இந்த லெசன், அந்த மூவி நல்ல ஒரு பர்ஸ்பெக்டிவில் எடுத்திருக்காங்க. மொபைல் ஃபோன் எவ்வளோ பெரிய ஈவில் அப்படின்ட்டு குழந்தைங்களை
பெண் குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கணும். எக்ஸலண்ட் ரோல் பை சித்தார்த், அதை தான் சொல்லணும். வேறு டைமென்ஷனில் பார்த்துருக்கோம், எல்லா கேரக்டருமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல மூவி, எல்லோரும் மஸ்ட் வாட்ச். இது இல்லை லேடிஸ்க்கு இப்போ இருக்க சொசைட்டியில் பொண்ணுங்க எப்படி எப்படிலாம் இருக்கணும், எப்படி எப்படிலாம் நம்ம பார்த்துக்கணுன்ற ஒரு அவேர்னஸ். சூப்பர் சூப்பர் மூவி, ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு டைரக்டர். வந்து குழந்தைங்க வந்து என்ன டிவி பார்க்காத செல்லு பார்க்குறதுனால எவ்வளோ ஒரு கெடுதலும், அதுவும் அந்த குழந்தைய என்னென்ன பண்ணுறாங்க, ரொம்ப வன்முறையாக பண்ணுறது, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம், சொல்லவே முடியாது, சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு படம் ரொம்ப அருமையாக இருக்குது. படத்தில் வந்து ரீசன்ட் டேஸில் நடந்த அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நடந்த அந்த விஷயத்தை வந்து அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க. இது முக்கியமாக வந்து சின்ன குழந்தைங்க பார்க்கணும், அவங்க வந்து அந்த குட் டச் பேட் டச் அதே மாதிரி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக நடிச்சிருக்காங்க ரெண்டு குழந்தையோட ஆக்டிங் பிரமாதமாக இருக்குது. சித்தார்த் வந்து லைக் அவருடைய அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் நடித்த மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்குது. இதுவரைக்கும் எடுக்காத ஒரு இது நல்லாயிருக்கு, சூப்பர், பார்க்கலாம். ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்தா கூட சலிக்காது. என்ன குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறது தான் மெயின் தீம். அதனால் அவங்களுக்கு முன்னாடியே வந்து நல்லது கெட்டது எல்லாம் சொல்லித்தரணுங்கிறது தான் அவங்களுடைய மெயின். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம்ங்க. ஒரு குழந்தைங்களை எப்படி நம்ம வளர்க்கணும், குழந்தைங்களோட எதிர்காலம் வந்து எப்படி இருக்கணும், ஒரு மொபைல்னால என்னென்ன ப்ராப்ளம் வருது, சின்ன குழந்தைங்கள வந்து நம்ம எப்படி கண்காணிக்கணும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு சைக்கோவாக வந்து இருந்த இடத்துல வந்து குழந்தைங்களை எப்படி பண்ணியிருக்கான்ட்டு. இது வந்து சித்தார்த்துக்கு வந்து ஒரு படமாக இல்லை, இது ஒரு அவருக்கு ஒரு மைல்கல். இந்த படம் ஒரு யதார்த்தமான நடிப்பு, பாராட்ட வேண்டிய விஷயம். நான் கண்டிப்பாக அந்த நேஷனல் அவார்டுக்கு போக வேண்டிய படம் போயிடும். இது ஒரு எடுத்துக்காட்டு தான் இது ஒரு முன்னேற்றம். இந்த டைரக்டர் கூட நம்ம கூட தான் வந்திருக்காரு, அவர் பார்க்க வேண்டிய படம். உண்மையிலே இந்த படம் வந்து வெற்றி பெறும், அருமையான படம். இந்த படத்தை ஃபேமிலியோடு வந்து எல்லாம் பார்க்கணும், ஏன்னா பார்த்தா தான் வந்து நான் நம்மளோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு படம் தான் இருக்கு. இது பொழுதுபோக்கு படம் கிடையாது, கமர்ஷியல் கிடையாது, அருமையான படம், திறமையான படம், பாராட்ட வேண்டிய விஷயம்.